வணக்கம். நீதி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நல்லாட்சிக்கு களங்கம் ஏற்படாதவாறு அமைச்சரவையில் மாற்றம், ஜனாதிபதி. நாடு முழுவதிலும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கே ஆல்கலைசர் விநியோகம் நிறைவு, போலீஸ் தலைமையகம். நோர்வேயில் உலகின் முதல் கப்பல் சுரங்கம். ஆசிய மெய் வல்லுநர் வெற்றி கிண்ண தெரிவு போட்டியில் 3 தேசிய சாதனைகள். இனி விரிவான செய்திகள். தற்போதைய அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து தன்னுடைய அரசின் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்களை எதிர்கொண்டு சிறப்பானதொரு பயணத்தை ஆரம்பிக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஆட்சியில் அமர்த்திய மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதிலிருந்து தான் ஒருபோதும் தவறப்போவதில்லை என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி, எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை அடுத்து அமைச்சரவையில் மாற்றங்களை ஏற்படுத்த இருப்பதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசை அமைப்பதற்கு தான் உறுதிபூண்டிருப்பதாக மேலும் தெரிவித்துள்ளார். குடிபோதையில் வாகனம் செலுத்தும் ஓட்டுநர்களை அடையாளம் காண்பதற்கான ஆல்கலைசர் எனப்படும் பலூன் வகைகளை நாடு முழுவதிலும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய நாடு முழுவதும் சுமார் 10,000 ஆல்கலைசர் பலூன்களை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலங்களில் வீதி நடைமுறைகளை மீறி மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை அடையாளம் காண்பதற்கான போதிய வசதிகள் போலீஸ் நிலையங்களில் இல்லை. இதனால் போதையில் வாகனம் செலுத்துபவர்களை அடையாளம் காண்பதற்கு மருத்துவர்களை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுபோதையில் வாகன செலுத்துபவர்களை அடையாளம் காண்பது தொடர்பில் காவல்துறையினர் முகம் கொடுக்கின்ற இன்னல்களை கருத்தில் கொண்டு குறித்த பலூன்கள் விநியோகிக்கப்பட உள்ளன. பனிப்பாறைகள், மலைப்பகுதிகள், ஆழமான கடலோர பள்ளத்தாக்குகள் நிறைந்த நாடு நோர்வே. அங்குள்ள லேர்டெல் சாலை சுரங்கப்பாதை உலகிலேயே நீளமானதாகும். தற்போது அங்கு உலகின் முதல் கப்பல் சுரங்கத்தை உருவாக்க உள்ளனர். நள்ளிரவிலும் சூரியன் உதயமாகும் நாடு நோர்வே. அங்கு சூரியன் மறைவதே இல்லை. குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களில் அங்கு நாள் முழுவதும் பகலாகத்தான் இருக்கும். இத்தகைய பெருமைகளை கொண்ட நோர்வேயில் கப்பல்களின் பயண நேரத்தை குறைத்து அவற்றின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் கப்பல் சுரங்கத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக நோர்வே கடல் போக்குவரத்து துறை அமைச்சர் கேட்டில் சால்விக் தெரிவித்துள்ளார். கடும் பாறைகளான இந்த தீபகற்பத்துக்குள்ளே அடியாளத்தில் உலகின் முதல் கப்பல் சுரங்கம் உருவாக்கப்பட இருக்கிறது. ஆழ்கடலிலிருந்து விலகி 2 கடற்பகுதிகளுக்கு இடையில் இந்த சுரங்கம் அமைக்கப்படுகிறது. 118 அடி அகலம் மற்றும் 162 அடி உயரம், 5,610 அடி ஆழத்தில் உருவாக்கப்படும் இந்த கப்பல் சுரங்கம் வழியாக 20,000 டன் எடையுள்ள கப்பல்கள் வரை செல்ல முடியும். உலக அளவில் கப்பல்கள் செல்ல கடலுக்கடியில் கால்வாய்கள் இதற்கு முன்பு வெட்டப்பட்டிருந்தாலும் கப்பல்கள் செல்லக்கூடிய சுரங்கம் அமைக்கப்படுவது உலகிலேயே இதுவே முதல் முறை. இந்த சுரங்கம் அமைப்பதற்காக சுமார் 80,00,000 டன் கட்பாறை வெடிவைத்து தகர்த்தெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 22வது தேசிய மெய் வல்லுநர் வெற்றி கிண்ண போட்டிகளுக்கு இலங்கை சார்பில் வீரர்களை தெரிவு செய்யும் போட்டிகளில் 3 தேசிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. தியகமவில் இடம்பெற்ற இந்த போட்டிகளில் கோளூன்றி பாயும் போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அனிதா ஜெகதீஸ்வரன் சாதனை படைத்துள்ளார். அவர் 3.45 மீட்டர் உயரத்தை பாய்ந்து இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இதேவேளை பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு பெற்றிய கஜந்திகா அபேரட்ன இதற்கு முன்னர் நிகழ்த்தப்பட்ட தேசிய சாதனையை முறியடித்துள்ளார். இதற்கமைய அவர் 800 மீட்டர் தூரத்தை 2:02.55 வினாடிகளில் ஓடி இந்த புதிய சாதனையை படைத்துள்ளார். இதனிடையே பரிவட்டம் எறிதல் போட்டியில் 47.93 மீட்டர் தூரம் பரிவட்டம் எறிந்து ஆர்கே மதுவந்தி புதிய சாதனை ஒன்றையும் படைத்துள்ளார். இதற்கமைய அவர்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் இந்தியாவின் ராஞ்சியில் இடம்பெற உள்ள 22வது ஆசிய மெய் வல்லுநர் வெற்றி கிண்ண போட்டிகளில் இலங்கை சார்பில் பங்கு பெற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.